கல்யாணமாலையில் பிரபாகரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என் பேர் பரந்தாமன், என் சன் பிரபாகரன், ஒரு டாக்டர் ஒரு சன்னு. சரி, டாக்டருக்கு மேரேஜ் முடிஞ்சு போச்சு. சரி, ஒரு சன்னுக்கு எதிர்பார்த்து பார்த்துட்டு மருமகளை எப்படி வேணும் பார்க்குற பொண்ணு எங்கள் பொண்ணு மாதிரி இருக்கணும். சரி, வீடு வாசலாம் நல்லா பார்த்துக்கிற மாதிரி பொண்ணு பார்க்குறோம். ஓகே, நாங்கள் ரெட்டியார் வகுப்பு சேர்ந்தவங்க. சரி, அதே வகுப்பு சேர்ந்தவங்க பொண்ணை எதிர்பார்க்குறோம். சரி, சொல்லுங்கம்மா, மருமகளை எப்படி வேணும்? அவன் நல்ல டைப்பு, நல்லா ஜாலி டைப்பு. அதே மாதிரி பொண்ணுங்க எதிர்பார்க்குறோம் நாங்கள். சரி, மாட்டு பொண்ணை என் பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துப்போம். பார்த்துப்போம், என் பிள்ளைக்கு அது நல்ல லைஃப் அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமா, ரைட். ஓகே, பிரபாகரன். ஹலோ சார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், என்னோட டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா பிபிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி சைக்காலஜி. சரி, பிளஸ் பிஜிடி பிஎம்ஐஆர் அண்ட் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அட்ரிஷன் ஒரு டாபிக்ல பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், ரைட். ஓகே, வேலையை விட்டு போறாங்களே, அதுக்கு அதானே? எஸ் சார், எஸ் எக்ஸாக்ட்லி. ஜாயின் பண்ணிட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வேலையை பாதியில விட்டு போறாங்க. அந்த டர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்கறத பத்தி பேசிட்டேன். இது ரொம்ப அவசியமான விஷயம், நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சி. வெரி குட், ரைட். ஓகே, நான் சென்னை ஆவடியில ஒரு ரெப்யூட்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், எஸ் அங்கே எம்பிஏ டிபார்ட்மெண்ட்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மனைவி எப்படி வேணும் சார்? என்னோட பெட்டர் ஆஃப் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா, சரி, ஒரு கேர் டேக்கரா. ஓகே, எல்லா விதத்துலயும் என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன். சரி, எதர் பி ஆர் எனி அதர் டிகிரிஸ். ஓகே, தட் வில் டூ. இட்ஸ் அப் டு whether she can go for work or she can stay back at home. உங்க குவாலிட்டிஸ் ரொம்ப அருமையா இருக்குது. You will get excellent wife. அதுல ஒண்ணு டவுட்டே கிடையாது. சிறந்த மருமகள் வருவாங்க, அப்படியே நீங்க கேக்குற மாதிரி வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி பிரபாகரன், பதிவேன் 615578, வயது 27, MBA முடித்தவர், MSc முடித்தவர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரபாகரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்ரீதர், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிகாம் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னை ரெடிங்டனில் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜியை முடித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஸ்ரீதர் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில டாக்டர் செந்தில் குமரன், இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 31, MBBS மேலும் MS முடிச்சிருக்கிறாரு. விழுப்புரத்துல டாக்டரா இருக்கிறாரு. மெடிசன் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் செந்தில் குமரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில டாக்டர் அன்பரசி, இவங்களை அறிமுகப்படுத்துறோம். வன்னிக்குள சத்தியன் பாக்குறேன். சரி, எனக்கு வர்ற மாப்பிள்ளை வந்து, சரி, மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளையாக இருக்கணும், மகனுக்கு மகனாக வரும், எனக்கு ஒரே மகள். சரி, MBBS ஆர் MS இருந்தால் நல்லா இருக்கும். மெடிக்கல் லைன்ல படிச்சு, மெடிக்கல் லைன்ல இருக்கணும். சைவமாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஓகே, ஓகே, சைவ ஃபேமிலி வேணும். நிச்சயமா டாக்டர் அன்பரசிக்கு உடனடியாக நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ங்க. மருமகனா மாத்திரம் இல்லாத மகனாவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் பி அன்பரசி, பதிவின் 616503, வயது 25, BDS முடித்தவர், டாக்டராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் மருத்துவத்துறையில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். டாக்டர் பி அன்பரசி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில பாலாஜி, இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 30, BSc பண்ணியிருக்கிறாரு. சென்னை பிரைவேட் கம்பெனியில ஸ்டோர்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புறாரு. பாலாஜி விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில கார்த்திகேயன், இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 30, ITI மேலும் டிப்ளமா இன் அனிமேஷன் முடிச்சிருக்கிறாரு. பெங்களூர்ல பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. கார்த்திகேயன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில சசிகுமார், இவரை அறிமுகப்படுத்தணும். தம்பிக்கு பாக்குறோம். சரி, பிடெக் முடிச்சிருக்காரு. சரி, நாயுடு நாங்க கேஸ்ட். ஓகே, நாங்க மொத்தம் 5 பேர். சரி, சசிகுமார் லாஸ்ட். சரிங்க, அவருக்கு அடுத்த டிகிரி முடிச்ச பொண்ணு. சரி, படிச்ச பொண்ணு ஒண்ணு, வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி. வெரி குட், ரைட். ஓகே, மருமகள் என்ன குடும்பத்தை அனுசரிச்சு போற மாதிரி? ஓகே, நல்ல, நீங்க கேக்குற மாதிரி குடும்பத்தை அனுசரிச்சு போற மாதிரி படிச்சு வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண்
கல்யாண மாலை மூலமாக சசிகுமாருக்கு மனைவியாக வருவாங்க, உங்களுக்கு நல்ல மருமகளாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஏ சசிகுமார், பதிவேன் 607802, வயது 29, பிடெக் முடித்து பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சசிகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில். நான் ரெண்டு மூணு இளைஞர்களை பார்த்து பேசினேன். முதல்ல ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு. நான் ஒரு 5-6 வருஷமா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். நானே சொல்லிட்டேன், எதிர்காலம் பிரகாசமா இருக்காது யார். பிரகாசங்கிற பையன் காதலிச்சா பேரு மட்டும் பிரகாசமா இருக்கும், அவ்வளவுதான். சரி, பல்வேறு துறை பிரபலங்கள் பேச்சாளர்களாக பங்கேற்க பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் கல்யாண மாலை மாடம்பாக்கம் நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என்று சொல்வதற்கு ஒரு இளைஞரே வருகிறார். விஸ்வா அவர்களே வருக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கா இல்லையா? எடுத்த உடனே நான் பேச வர முதல் மேடை இது. நான் இதுவரைக்கும் மேடை பேச்செல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, இதுதான் முதல் தடவை நான் பேச வரேன். இந்த டாபிக் ரொம்ப அருமையான ஒரு டாபிக்காக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எடுத்த உடனே முதல் தடவை பேச வரும்போதே பிரகாசமாக இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் வந்தது. ஆனால் இதை நெகட்டிவாக பிரகாசமாக இல்லைன்னு எடுத்துக்கிறத விட பிரகாசமாக இருக்க வேண்டும், நாளை அட்லீஸ்ட் நாளைக்காவது அடுத்த தலைமுறைக்காவது பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இதை கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சன் டிவி என்பது சும்மா இல்லை, ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியம். அது கோடான கோடி மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்து அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமே ஆனால் எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் இந்த தலைப்பு எனக்கு கொடுத்த உடனே நான் ஒரு 2-3 இளைஞர்களை பார்த்து பேசினேன். முதல்ல ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னப்பா உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கானா? எங்க சார், ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை, நான் ஒரு 5-6 வருஷமா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறேன், ஒன்றும் ப்ரமோஷனே இல்லை, அதுலேயே தான் இருக்கேன் அப்படின்னா. சரி, வாழ்த்துக்கள், நல்லா வருவேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த, ஏன் உங்கள் எதிர்காலமாவது பிரகாசமாக இருக்கானே? இல்லைங்க. ஏன், நானும் ஒரு 5-6 வருஷமாக ஐடி கம்பெனியில் இருக்கீங்களா? இல்லைங்க, நானும் ஒரு 5-6 வருஷமாக ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கும் ஒன்றும் ப்ரமோஷன் இல்லை. அடுத்து 3வது ஆள் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் ஒரு 5-6 வருஷமாக ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். நானே சொல்லிட்டேன், எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது யார். காதலிச்சா பிரகாசம் இருக்காதா? இல்லை, இன்னைக்கு இளைஞர்களுடைய காதலும் அப்படி தான் இருக்குது. அதனால் பிரகாசங்கிற பையன் காதலிச்சா பேர் மட்டும் பிரகாசமாக இருக்கும், அவ்வளோதான். பேர் மட்டும் பிரகாசம். சரி, ஏன் வந்து இளைஞருக்கான வயது வரம்புங்கிறதே குறைஞ்சிக்கிட்டே வருது. இளைஞன் அப்படிங்கிறதுல முன்னாடிலாம் வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் இளைஞன், அது வரைக்கும் அவன் இளைஞன் கிடையாது. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிஞ்சிலேயே செய்து விடுகின்றனர். அதனால இளைஞர்கள்னு எடுத்துகிட்டு போகிறத விட குழந்தைகள்லேருந்தே இதை தூக்கிட்டு போகணுமோ இந்த சப்ஜெக்டா அப்படின்னு எனக்கு தோணுது. 2 நாள் முன்னாடி பேப்பரில் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை படித்தேன். நம்ம சென்னையில், அதுவும் ஒரு மேல்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் இல்லை, சென்னையில் ஒரு தமிழ் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், இன்றைக்கெல்லாம் இருந்தால் ஒரு 16 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன், வேறெங்கேயும் உள்ள கிளாஸ் ரூமில் 40 சக மாணவர்களுக்கு நடுவில் கிளாஸ் ரூமில் உட்காந்து மது அருந்திருக்கிறார். ஒரு நிலையை தாண்டி சாதாரணமா ஏதோ கொஞ்சோண்டு குடிச்சாருன்னு இல்லை, அந்த கிளாஸ் ரூம்ல அந்த கிளாஸ் ரூம் பாராக பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் கண்ணா பின்னாடி எக்கச்சக்கமா குடிச்சு அவர் ஒரு நிலையிலேயே இல்லை, பேசக்கூடிய நிலையிலேயே இல்லாததுனாலதான் அது டீச்சருக்கு தெரிய வந்தது. ஓ, அவன் வந்து கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் ஆகிட்டான். ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு மாணவன் குடிக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா முதல் முறை குடிக்கல. முதல் முறை குடிக்கிறவன் யாரும் கிளாஸ் ரூம்ல ட்ரை பண்ணி பார்க்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ இல்லை வீட்டில் அம்மா அப்பா இல்லாத போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை யாருக்கும் தெரியாமல் ஒரு சின்ன ஒரு இருட்டு சந்திலையோ இப்படி தான் வந்து அந்த வயசில் ஒரு பையன் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பான். ஒரு கிளாஸ் ரூமில் குடிக்கிற தைரியம் அவனுக்கு வந்திருக்குன்னா இதை எல்லா இடத்துலையும் குடித்து முடித்து விட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு அவன் வந்திருக்கான். அதே மாதிரி தன் நிலையை மீறி ஒரு கிளாஸ் ரூமில் குடித்த அந்த பையன், நான் நிறைய தடவை கிளாஸ் ரூம்லேயே குடிச்சிருக்கேன் அப்படின்னு வாக்கு மூலமே கொடுத்துருக்கான் போலீஸ்கிட்ட. அவ்வளவு முறை ஒருத்தன் குடிச்சிருக்கான் அப்படின்னா அவனுடைய பிரின்சிபலுக்கு தெரியுது, டீச்சருக்கு தெரியுது, விசாரிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தெரியுதுன்னா அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரியாதா? அவ்வளவு இன்னசென்ட் அந்த பேரண்ட்ஸ். தான் பெத்த பையன் குடிக்கிறான், கிளாஸ் ரூம்ல குடிக்கிறாங்கிறது கூட தெரியாம அப்பா அம்மா இருந்திருக்காங்கன்னா அப்படி என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறாங்களா? யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? சம்பாதிச்சு கடைசியில் என்ன பண்ண போறாங்க? பையன் வாழ்க்கை சீரழிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அவங்க? அவன் தான் அப்படின்னா காலேஜ், இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய பசங்க காலேஜுக்கு போனா என்ன ஆகுது அப்படின்னா
நம்ம வந்து ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, காதலர் தினம், இந்த தினம், அந்த தினம் எல்லாத்தையும் கொண்டாடி முடிச்சிட்டோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அடுத்து இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிருக்கோம் பஸ் டே. இவங்களை தினம் அந்த பஸ்ஸு கூட்டிகிட்டு போதான். அதனால் வருஷத்தில் ஒரு வாரம் அந்த பஸ்ஸுக்கு இவங்க வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்களாம். எது அது பஸ் டே? நம்மளாம் ஆயுத பூஜைனா அந்த காருக்கு பைக்குக்கெல்லாம் அந்த மாலை போட்டு கற்பூரம் காமிச்சு அதை ஒரு தெய்வமாக கும்பிடுவோம். அந்த மாதிரி ஏதோ பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி பஸ் டிப்போவில் போய் ஒரு மாலையை போட்டு பூஜை பண்ணானா அது இல்லை. இவன் எப்படி இந்த பஸ் டேயை கொண்டாடுறான்னா அந்த பஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிறான் ஒரு 20 பேர். இது அடுத்தடுத்த ஸ்டாப்புக்கு போகும்போது இவனுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஒரு 200 பேர் ஆகுது அந்த பஸ்ஸுக்கு மேலே. 200 பேர் பஸ் மேலே உட்காந்தானா இன்னொரு 100 பேர் டிரைவரை சுற்றி நின்றுக்கிட்டு ஒரு ஒரு சினிமாவில் கூட வந்து ஒரு வடிவேல் சரோட காமெடி ஒன்று காமிச்சிருப்பாங்க. டிரைவர்கிட்ட அருவாளை வச்சுக்கிட்டு இப்படி போ அப்படி போன்னு டிரைவரை மிரட்டுவாங்க. அந்த மாதிரி லிட்ரலி டிரைவரை மிரட்டி இந்த ஸ்பீடில் தான் போனோம், இந்த ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது, பின்னாடி எத்தனை டிராஃபிக் ஜாம் ஆனால் எங்களுக்கு என்ன, இந்த ஸ்பீடில் தான் போனோம், அவன் சொல்கிற இடத்துக்கு தான் போனோம். பஸ்ஸை ஹைஜாக் பண்ணுறான், ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணுறதுக்காக ஒருத்தன் ஹைஜாக் பண்ணுறதாக சந்தேகப்பட்டால் கூட அவன் ஹைஜாக் பண்ண வேண்டாம், உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பிளேனை கிரவுண்ட் பண்ணி இவனை வந்து வெளியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க, இன்டராகேட் பண்ணுறாங்க. அவன் தீவிரவாதியாக இருப்பானோ? அப்போ பிளேனில் போகிறவனோட உயிர் தான் உயிர், பஸ்ஸில் போகிறவனோட உயிர்லாம் உயிர் இல்லையா? பஸ்ஸை ஹைஜாக் பண்ணாலும் ஹைஜாக் தானே அது. ஏன் அவன் 5000 கொடுத்து டிக்கெட் வாங்குறான், இவன் 5 கொடுத்து டிக்கெட் வாங்குறான், அதனால் இவனோட உயிருக்கு வேறு இவனுடைய உயிருக்கும் இவனுடைய நேரத்திற்கும் இவனுடைய வாழ்க்கைக்கும் ஒருத்தர் இன்டர்வியூ போயிட்டு இருக்கலாம், யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கலாம் எக்ஸாமுக்கு, அவங்கள பற்றியெல்லாம் கவலையே இல்லை, இவன் ஹைஜாக் பண்ணுவான் பஸ்ஸை. கேட்டால் இவன் பஸ் டேவை கொண்டாடுறான் இவர். இன்னைக்கு பப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்திருக்கு, அந்த பப்ல போனா ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் இருக்காங்க. விஸ்வா ஒரு நாள் கூட நான் போனது இல்லையா. இந்திய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை, ஆதங்கத்தோடு தொடர்கிறார் விஸ்வா. வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில ஹரி பாஸ்கர் உங்களை அறிமுகப்படுத்துறோம். நாங்க வந்து வெண்ணிகுல சத்திரி அவரை சேர்ந்தவங்க. சரி, எனக்கு வந்து 4 குழந்தைங்க. சரி, அதில் இவர் தான் மூத்தவருங்க. சரி, இதுக்கப்புறம் 2 டாட்டர்ஸுங்க. சரி, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கங்க. வெரி குட். இவருக்கு நல்லா படித்த ஒரு மனைவியாகவும் குடும்பத்துக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணுறவங்களாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற நல்லா வரேன்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம். கட்டாயமாங்க. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? என்னோட சன்னு ரொம்ப நல்ல டைப். அவர் சரிம்மா, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மனைவி, வெரி குட், குடும்ப பாங்கா, மெயினாக அவரை கவனிச்சிக்கிற மாதிரி நல்லபடியாக அவரை பார்த்துக்கணும். வெரி குட், ரைட். அப்படி ஒரு நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மருமகளை நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. அதே மாதிரி கிடைப்பாங்கம்மா. ஹரி பாஸ்கர் வணக்கம் சார். வணக்கம். என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன் சார். சரி, இப்போ ஒரு பெங்களூரில் ஐடி சர்வீசஸ் கம்பெனியில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். சரி, ஒரு 5 வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ, லாஸ்ட் இயர் தான் திரும்பி வந்தேன். ஸோ இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு திரும்பி வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நல்ல வேலை, ரைட். ஓகே, மனைவி எப்படி வேணும்? மினிமம் டிகிரி பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரி, ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கேரிங்காக இருக்க மாதிரி. வெரி குட், ரைட். ஒருத்தர் எதிர்பார்க்குறேன். குடும்பத்தை நல்லா நடத்திட்டு போகிற மாதிரி ஓரளவு படித்த நல்ல பெண் உங்களுக்கு மனைவியா வருவாங்க, சிறந்த மருமகள் வருவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜே ஹரிபாஸ்கர், பதிவேன் 579007, வயது 36, பிகாம் எம்சிஏ முடித்தவர், ஐடி ப்ரொஃபஷனலாக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ஹரிபாஸ்கர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ராஜேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40, பிஏ மற்றும் டிப்ளமா இன் அட்வர்டைசிங் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. ராஜேஷ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியே அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பிஇ படிச்சுட்டு ஐடி ஸ்பெஷலிஸ்டா மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சித்தார்த் சண்முகா அவர் அறிமுகப்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் அட் த அவுட் சைட் கன்கிராச்சுலேட் அவர் கல்யாண மாலை. ஓகே சார். ஐ எம் ரிட்டையர்டு ஏஜிஎம் பிஎஸ்என்எல். சரிங்க. எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி பக்கம் ஸ்ரீவைகுண்டம். சரிங்க. அப்போ தான் சிவகலைன்னு ஒரு சின்ன கிராமம். சரி. வி பிலாங் டு சிவகலை பிள்ளைமார். ஓஹோ, தட் இஸ் நன்குடி வெள்ளாளர். ஓகே, வெரிக்கும். எங்களுக்கு வந்து 2 பையங்க. பெரிய பையன் இப்போ வந்து அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறான். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிருக்கு. வெரி குட். ரெண்டாவது பையன் வந்து அவனும் பிஇ படிச்சுட்டு ஹி லைக்ஸ் டு பி இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா, ரைட். ஓகே. அதனால் அவர் எங்கள் பிஆர் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. வெரி குட். அவருக்கும் பிடித்தமான ஒரு பொண்ணும். சரி. எங்களுக்கும் பிடிக்கணும். சரி. ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாய்டு கேர்ள். வெரி குட். பிஇ ஆர் எம்சிஏ ஆர் எம்பிபிஎஸ்னால் பரவாயில்ல. சரி. இல்லை ஆஸ்திரேலியா போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அழகாக விருப்பம் உள்ள பெண்ணாக இருந்தாலும், விருப்பம் உள்ள பொண்ணு
எங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து பொண்ணு கிடையாது. சரி, இந்த மருமகளை நாங்கள் பொண்ணாக வச்சுக்கிட்டு பொண்ணை பார்த்துக்குவீங்க. ரொம்ப அன்பாவும் நேசமாகவும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். வெரி குட். இதை விட அவங்க ரெண்டு பேரும் உள்ள ஒற்றுமை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, சொல்லுங்கம்மா. நல்ல ஒரு மருமகளாக கட்டாயமா பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கணும், அவ்வளோதான். வேறு நல்லது மாதிரி அதே மாதிரி வருவாங்கம்மா. அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா படித்து ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் அந்த பையனோட போய் செட்டில் ஆகக்கூடிய விருப்பமுள்ள அருமையான பெண் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக மருமகளை வந்து அமைவாங்க. சித்தார்த் சண்முகத்துக்கு உடனடியாக கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் நிச்சயம் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சித்தார்த் சண்முகம், பதிவேன் 603532, வயது 29, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து ஐடி ஸ்பெஷலிஸ்டாக ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து ஆஸ்திரேலியாவில் பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சித்தார்த் சண்முகம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்ரீ லாவண்ய பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, எம்எஸ்சி எம்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராவரணும்னு விரும்புகிறாங்க. ஸ்ரீ லாவண்ய பிரியா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ராஜா அலையஸ் பிரகாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, பிளஸ் டூ படிச்சிருக்கிறாரு, சென்னை பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராஜா எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, போன் 2434-1300, 2434-1400. நாலு பசங்க ஃபுட்போர்ட்ல தொங்கி இறந்து போயிட்டாங்கன்னு எல்லா இளைஞர்கள், 17, 18, 19 வயசு பசங்க, இந்த ஃபுட்போர்ட்ல இவங்களை பர்மிட் பண்றது யாரு? அவன் சொல்றான் எனக்கு பஸ் இல்லை, இங்கே நியாயமாக பார்த்தா 30 பஸ் போக வேண்டிய இடத்துல 10 பஸ் தான் வருது, நாங்கள் என்ன பண்ணுவோம்? நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா, காலேஜுக்கு போக வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா கேட்குறான். கோர்ட் ரூல் வச்சிருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஃபுட்போர்ட்ல தூங்குறானோ அவனை வந்து ஸ்கூல்லேருந்து அவனை வந்து சாக் பண்ணணும், அவனுக்கு ஃபைன் போடணும். அவனை மட்டும் ஃபைன் போட்டால் 30 பஸ் ஓட்ட வேண்டிய இடத்துல 10 பஸ் ஓட்டுறாங்களே, அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை யார் ஃபைன் போடுறது? அரசாங்கம், அரசாங்கம் தான், யார் ஆட்சியில் இருந்தாலும். இவங்களுக்கு யார் ஃபைன் போடுறது? ஹெல்மெட், யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பண்ணுற ஒரே தப்பு இன்னைக்கு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது. அந்த ரூலை ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்கலை? எத்தனை இழப்புகள். எ ரூல் விதவுட் ஃபோர்ஸ், எ லா, லா விதவுட் ஃபோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. நீ ஹெல்மெட் போடலைனா உனக்கு 1000 ரூபா ஃபைன், இல்லைனா லைசன்ஸ், அடுத்த வாட்டி லைசன்ஸை பிடிக்கிடுவேன்னு சொன்னால் அவன் ஹெல்மெட் போடாமல் வருவானா? நம்ம மெத்தனம் இன்னைக்கு வந்து கலாச்சார சீரழிவுங்க ஒரு எல்லைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. கலாச்சார சீரழிவு, அந்த காலத்துலலாம் பார் அப்படின்னா ஆம்பளை போகிற இடம் தான், குடிக்கிற இடம் பார் அப்படிங்கிறது, குடிக்கிறதுக்கான ஒரு இடம், ஆம்பளைங்க போகிற இடம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பெரிய மேல்தட்டில் 5-star ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஆம்பளைங்க இருக்கு, ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக ஒரு 1 இல்லை 2 பெண்கள் இருப்பாங்க. இன்னைக்கு பப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்திருக்கு, அந்த பப்பில் போனால் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்க, 30 ஆண்கள் இருந்தால் 30 பெண்கள் இருக்காங்க. ஏன் தெரியுமா? இவன் பொண்ணோட போனால் தான் உள்ளே விடுறான், இல்லைன்னா நீ யூ ஆர் கால்ட் எ ஸ்டாக், ஸ்டாக் நாட் அலவுட், இல்லனா ஸ்டாக்குக்கான விலையே வேற. அதனால நீ கட்டாயம் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு உள்ளே சென்றால் தான் உனக்கு அனுமதியே. இது இப்படி எல்லாம் சமுதாயத்தில் இப்படி இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும் பொழுது பிரகாசமாக அவனுடைய எதிர்காலம், எதிர்காலம் இருக்கிறதே டவுட் இல்லை, இதுல பிரகாசமா வேற எப்படி இருக்கும்? எதிர்காலமே இல்லை, அப்புறம் என்ன பிரகாசம்? எந்த வழிவகையுமே இல்லையே சமுதாயத்தில், எப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு முட்டுக்கட்டதான் இருக்கு. நான் இதனால என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு கண்டிப்பா எதிர்காலம் பிரகாசமா இல்லை, ஆனா எங்களுடைய இந்த பேச்சின் மூலமாக இன்றைய குழந்தைகளுக்காவது நாளை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். இந்த சமுதாயத்தின் முன் நான் இன்று இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு நான் எடுத்து வைக்கக்கூடிய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வணக்கம். அக்கறை எனக்கு பிடிச்சிருக்கு. கரிசனம் இனிமேலாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் பாத்தீங்களா? சில பட்டிமன்றங்களில் முதல் பேச்சாளர் சொதப்பிட்டார்னா நடுவர் நினைப்பார், இனிமேலாவது நல்லா இருக்கணும் சாமி. ஆனால் இன்னைக்கு முதல் பேச்சாளரே சூப்பர், சவாஸ், சூப்பர். எனக்கு சும்மா பேசிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லைங்க. அந்த அக்கறை, ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்கள், ஏன் பிளேனில் போகிறவன் உயிர் தான் பெருசா, பஸ்ஸில் போகிறவன் உயிர் அதுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்டார் பாருங்கள்.
அந்த ஒரு வாக்கியம் போதும். விஸ்வாவுக்குள்ளே ஒரு மனிதன் கிடக்கிறான், மனிதன் பார், பெண்களோட போனாதான் அதுக்குள்ள அனுமதிங்கிறான். ஒரு நாள் கூட நான் போனது இல்லையா, ஒரு நாள் கூட போனது இல்லை. என்ன கழுத, நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்? அதே விஸ்வா, அதில் ஒரு லாஜிக் இருக்கு. உங்களோட மூத்தவேங்கிறதுனால சொல்கிறேன், இன்னைக்கு வந்து வாழ்க்கையை வந்து மனிதர் இளைஞர்கள் சர்க்கஸாக நினைக்கிறான். பார் விளையாட்டுனா ஆணும் பொண்ணும் சேர்ந்து விளையாண்டாதான் சர்க்கஸில் பார் விளையாட்டு, புரியுங்களா? அதனால் அதெல்லாம் தமிழ்நாட்டில் லாஜிக் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல. நீங்கள் பாட்டில் தப்பும் தவறுமா பார்னா ஆண்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லி விஷம பிரச்சாரம் பண்ணப்படாது, புரியுதா? பார்னாலே அங்கேருந்து ரெண்டு ஆண்கள், இங்கேருந்து ரெண்டு பெண்கள், பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சும்மாவா பாரதியார் பாடினார். நல்லா, ரொம்ப நல்லா பேசினீங்க சார், ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ரொம்ப நல்லா பேசினீங்க. ஒரு நடிகர், ஒரு நடிகர், நாங்கள்லாம் வந்து இப்போ சும்மா பேச்சில் நடிப்போம், ஆனால் அவர் இனிமேல் வர்ற பிள்ளைகளாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னாரு பார்த்தீங்களா, ஒரு 80 வயசில் வர வேண்டிய ஞானம். இந்த மனுஷனுக்கு இப்போவே வந்துருச்சே. இப்படி வீட்டுக்கு ஒரு விஸ்வா இருந்தால் இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பட்டிமன்றத்தை முடிச்சிடலாமா அப்படின்னா, அந்த பக்கம் பார்த்தா சங்கீதா கொந்தளிச்சு நிற்கிறாங்க. இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என பேசிய விஸ்வாவிற்கு பதிலளிக்க வருகிறார் டாக்டர் சங்கீதா அடுத்த வாரம். வரந்தேடும் லட்சக்கணக்கான இல்லங்களில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இந்தியாவின் பொருளாதார தலைநகர் மும்பையில் மார்ச் 16 சனிக்கிழமை மும்பை முலுந்த் காளிதாஸ் நாட்டிய கிரக அரங்கில் நடைபெறும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த நடிகர் எஸ் வி சேகர் தலைமையில் ஊடகம் மற்றும் பிற துறை பிரபலங்கள் பங்கேற்கும் பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள கல்யாண மாலை மும்பை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். திருமதி ராஜஸ்ரீ நாகராஜன் 9820306772 மற்றும் 9867542410. வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.